ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஃபேமிலியோட ஆர்ட் எக்ஸிபிஷனை சுற்றி பார்க்க போயிருந்தோம். இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸும் அவங்க சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸ்டெல்லா கிப்ஸ் அப்படின்ற ஆஸ்திரேலியன் பாட்டிமா தான் இந்த எக்ஸிபிஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸுமே அவங்க சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸும் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்ச பெயிண்டிங்ஸையும் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. இந்த சேல்ஸ் மூலமாக வர ப்ராஃபிட்டில் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பண்ண போகிறாங்க. சிம்மாவே ஐலாண்டில் இருக்கிற கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் அவங்க இந்த எக்ஸிபிஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனை போய் நாங்கள் சுற்றி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் எவ்வளோ அவங்க அவங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டியில் ஒரு ஒரு பெயிண்டிங்ஸும் நாலு எவ்வளோ மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணி வரைஞ்சாங்களோன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் அந்த பாட்டிமா வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான உள்ள பில்டிங்ஸ், ஹிஸ்டாரிக்கலாக ஆஸ்திரேலியாவோட உட்டன் பில்டிங்ஸ், அதை அந்த சர்ச்சஸ்ஸு வீடு, இந்த டிப்பிக்கலான உட்டன் வீடெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 1980s ஆஸ்திரேலியாவோட ஒரு அவுட்லுக்கெல்லாம் அவங்களோட பிக்சர்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பென்சில் அண்டு பென் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பென்சில் அண்ட் பென் ஆர்ட்டில் அவங்க ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் அவங்க ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸை வந்து அவங்க ஃபைல்லையே பெரிய லென்த்தியான ஃபைலில் வந்து அவங்க நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸையும் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்ச பெயிண்டிங்ஸையும் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களும் எல்லாமே குழந்தைங்க தான். அந்த சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய மனசு இருந்துச்சுன்னா அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸையும் சேல்ஸுக்கு கொடுத்து அந்த சேல்ஸ் மூலமாக வர்ற ப்ராஃபிட்டையும் அவங்க வந்து அந்த சிம்மாவேல இருக்கிற குழந்தைங்களோட படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைங்களும் இந்த எக்ஸிபிஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றத கேள்விப்படும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிது இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் ஆஸ்திரேலியாவோட ஒரு கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அப்புறமா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேலஸ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறமா ஆஸ்திரேலியாவிலேயே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான அனிமல்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சு. தினேஷும் கிருஷ்ணாவும் ரொம்ப ஆர்வமாக போய் ஒரு ஒரு பெயிண்டிங்கையும் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இதெல்லாம் போய் குழந்தைங்களை நம்ம கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும், நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அதனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை நாங்கள் சுற்றி காமிச்சோம். அதில் அவங்க சர்ச் பெயிண்டிங் வரைஞ்சிருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. பென்சில்லையே, பென்சில் ஆர்ட்லேயே அவங்க ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அந்த பாட்டிமா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு ஒரு பெயிண்டிங்லேயும் அவங்க இண்டிவிஜுவலான ரேட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பெயிண்டிங் வந்து $10 இருந்தது, $20 இருந்துச்சு, $30 இருந்துச்சு, அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பெயிண்டிங்க்கும் ஒரு ரேட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ராஷ்மின்னு ஒரு பொண்ணு வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவங்க ஆக்ஷனில் சேல் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. நம்மளோட டிப்பிக்கலான ஒரு சவுத் இண்டியன் ஒரு கிராமத்து சீனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் கேரளா ஸ்டைலோ ஸ்ரீலங்கா ஸ்டைலோ கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தினேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டக் வெரைட்டிஸ் இருக்கும், அந்த டக் வெரைட்டிஸையும் கலர்ஃபுல்லாக நிறைய வரைஞ்சிருந்தாங்க. கடல் சார்ந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டால்ஃபின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஓஷன் வாட்டர் ஃபால் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருந்துச்சு, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமல் இருந்துச்சு, அதுவும் பிளாக்ல வரைஞ்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. தினோலின்றவங்க பண்ண பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் நிறைய அவங்க பெயிண்டிங்ஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. சசின் அப்படின்றவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸும் அங்கே இருந்துச்சு.
அப்புறம் தாரித்துன்றவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸும் அங்கே இருந்துச்சு. இவங்க எல்லாமே சின்ன பசங்க தான். அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்க சேலுக்கு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டியில் அவங்க கலர்ஸில் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு பெயிண்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸையும் அதனால் ரொம்ப ரசித்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். என்னோடய பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆக்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தாமரைப்பூ பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டாகோட பிக்சர் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஸ்வானோட பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. சீயை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, அந்த பிக்சர்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவோட அவுட்லுக் எப்படி இருக்குன்ற மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம், பில்டிங்ஸ், அப்புறமா குதிரை சேரியட் இருக்கு இல்லையா, குதிரை சேரியட் வண்டியில் போவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஸ்டெல்லா பாட்டிமா வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா பெயிண்டிங்ஸையுமே கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம், ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலாம். நான் பார்த்து ரசித்த இந்த பெயிண்டிங்ஸை நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன், ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக. என்னோட பியூட்டிஃபுல்லான இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அவங்கள இன்னொரு பிளாக்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.